മംഗല്യ സന്തോഷം മഹാസംഗമം ஏ அம்மா வந்துட்டா நம்ம ஊருக்கு வந்து ஆபத்து வந்துட்டா நமக்கு கஷ்டமே கிடையாது ரொம்ப நல்லாவே நடக்குல ஆமாங்க அம்மா தாயே தாயே அம்மா நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் காப்பாத்துமா தாயி உன்னை கண்டுபிடிக்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன் ஆனா நீயே உன்னோட இடத்துக்கு வந்து சேர்ந்துட்ட அடுத்து எனக்கு என்ன உத்தரவு வச்சிருக்கேன்னு சொல்லுமா அம்மா என் மகளை காப்பாத்த நான் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை பார்க்காம நாங்க இந்த ஊர் எல்லைய தாண்ட கூடாதுன்னு தான் என் மனசை மாத்தி என்னை இங்கேயே தங்க வச்சியா தாயி உன்னை தேடி நாங்க அலைய கூடாதுன்னு நாங்க இருக்கிற இடம் தேடி நீ வந்திருக்கியே உனக்கு எவ்வளவு பெரிய மனசு இந்த ஜென்மத்துல உனக்கு பக்தையா இருக்கிறதுக்கு நாங்க என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல கோடான கோடி பக்தர்கள்ல நாங்களும் ஒருத்தரா இல்லாம உன் மனசுக்கு பிடிச்சவளா எப்பவும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறவளா எங்களை படைச்சிருக்கியே இந்த ஒரு காரணத்துக்காகவே நாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னோட பக்தையாவே பிறக்கணும்னு அருள் புரியுமா அருள் புரி ஓம் சக்தி அந்த மலை எடுத்து போடுமா அம்மா தாயே ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி
அந்த அம்மன் சிலை நேர்ல பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் குழப்பம் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. காணாம போன அம்மன் சிலை எப்படிப்பா திரும்ப வந்துச்சு? இதுக்கு தான் நேத்து மந்திரக்கட்டு போட்டு என்ன வர விடாம தடுத்தியா? தம்பி, திரும்ப அந்த அம்மன் சிலை எப்படி வந்துச்சு? நேத்து நம்மளை தடுத்த அந்த சக்தி மூலமா வந்திருக்கலாம். அது எந்த சக்தி? கண்டிப்பா தெய்வ சக்தி தான், வேற யாரு? அது எப்படி நீ உறுதியா சொல்ற? இப்ப இங்க இருக்கிற ஒரே மாந்திரிக சக்தி நான் தான். வேற யாராவது வந்திருந்தா தடைய உடைச்சுக்கிட்டு நான் உள்ள போயிருப்பேன். சிலைய திருடினவனே ஏன் திரும்ப கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது? உனக்கு தான் யார் சிலைய திருடினான்னு தெரியுமே, ஏன் அவங்களே கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது? சிலைய திருடினவனுக்கு இங்க இருந்து எடுக்கிறது மட்டும்தான் நோக்கமா இருந்திருக்கும். எதுக்கு எடுத்தானோ அந்த வேலை முடிச்சதும் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவான், இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவான். திருப்பி இங்க கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டா. அப்போ எடுத்து வைக்கலன்னு சொல்றியா? அப்படி சொல்லல, அவன் வைக்க நினைக்க மாட்டான்னு தான் சொன்னேன். எதையும் உறுதியா சொல்லாத, எல்லாமே அங்கிட்டும் இங்கிட்டும் தான். இங்க வந்திருக்கிற சக்தி என்ன மந்திர கட்டுக்குள்ள கட்டி வச்சு அம்மன் சிலைய கொண்டு வந்து வச்சிருச்சு. இது மூலமா எனக்கு என்ன சொல்ல வருது? அது இங்க இருக்கிற வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல வருதா, இல்ல என்னோட நம்பிக்கை உடைக்க பாக்குதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அதை முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி அதுக்கு உண்மையிலே சக்தி இருந்துச்சுன்னா நம்மளோட வேலை அதிகம், இல்லை அதுக்கு சக்தி இல்லைன்னா நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிச்சிடும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதை நீ தான் சொல்லணும். நானா? நான் இதுக்கு சொல்லணும். அம்மனை வழிபடுறவங்களோட உணர்வுகள் என்னன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக இருக்கணும். அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல, என்னோட வழியே வேற. அம்மனை கும்பிடுறவங்களோட வழி வேற, அவங்க யாரும் என்ன நம்பி வரமாட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டேன். ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஆனா அவனுங்க எதுக்கு பயன்படுவாங்களான்னு தெரியாது. கூப்பிட்டு பார்க்கலாமா? யாரையும் சாதாரணமா நினைக்க கூடாது. எப்போ யாரு எதுக்கு உதவுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்போ அவங்களை கூப்பிட்டு பேசுவோம். சக்தி, எங்க இருந்து போகணும் போகணும்னு குதிச்சிட்டு இருந்தியே, இப்ப என்ன சொல்ற? இனி என்னம்மா சொல்றது? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு பழமொழி சொல்வாங்க. ஆனா இங்க நாம தேடி வந்த தெய்வம் நம்மள தேடி இங்க வந்திருக்கு. இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? உன்ன மகளா அடைஞ்சது போன ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம். அப்படி இல்லம்மா, உங்களை மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடைச்சில்லன்னா இந்நேரம் நான் எங்க எப்படி இருந்திருப்பேனோ தெரியல. அதனால உங்களை விட நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. சரி 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 சரி, எப்படி வந்தா நமக்கு என்ன? இத பாருங்க, நமக்கு பிரசாதம் கிடைச்சா போதும், யார் என்ன பண்ணா நமக்கு என்ன? அதெல்லாம் விடுங்க. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மயிர ஏழை உயிர் தப்பிச்சோம், தெரியுமா உங்களுக்கு? இதப்ப நடந்துச்சு. ஏங்க, ஒரு இடத்துல காத்து வாங்கலன்னு அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கிட்ட போன உடனே கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி அப்படியே தூக்கி போட்டுச்சு பாருங்க. ஐயோ, வெள்ளத்தடி என்னன்னு கதை சொல்றானே. ஐயோ, பெரும் பிரச்சனை ஆயிடுச்சுங்க, நாங்க அப்படியே ஷாக் ஆயிட்டோம்.
நான் முதல்ல சொன்னதே இப்படியும் சொல்லலாமா? அது கரண்ட் ஷாக் இல்ல, மந்திரக்கட்டு. மந்திரக்கட்டா? மந்திரக்கட்டா? அப்போ உங்களுக்கு போட்டி ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு போட்டி ஆள் வராது வேட்டையன். சாமி வந்திருக்கு. சாமியா? நீயும் அதையே சொல்றியா? எங்களுக்கு அதே மாதிரி ஒரு அனுபவம் நடந்துச்சு. உங்களுக்குமா? பாத்தீங்களாங்க, உங்க மந்திர சக்தியால இந்த ஊரே கட்டி போடுறவங்க நீங்க ரெண்டு பேரும். உங்களுக்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குனா நாங்கெல்லாம் ஏமாத்துறங்க. உயிர் பொழைச்சதே பெரும் பொழப்புங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ரெண்டு பேர்ல யாருக்கு சாமி பக்தி அதிகம்? சாமி பக்தியா? இந்த அவனுக்கு தான். யோ, இப்ப எதுக்கு என்ன கை கட்டுற? நான் சாமி கும்பிட்டு என்னைக்கா பாத்திருக்கியா? மூஞ்சி அந்த பக்கமா திருப்பியா? எங்க வந்து யாரும் பயமுடுற? நாம ரெண்டு பேரும் எத்தனை கோயில் அன்னதானம் பண்ணிருப்போம். நம்ம பண்ணோம் அள்ளி விடுறான் பாரு. அதாவது நாம நினைக்கிற அந்த அன்னதானத்தை இனிமே பண்ணுவோம்னு சொல்ல வந்த. யோ, இப்ப படிக்கட்டுல தான் நின்னுகிட்டு இருக்க. எதுக்கு இப்ப படிக்கட்டு மேலே படிக்கட்டு கட்டிட்டு இருக்க? தம்பி மகேந்திரா, இப்படி பொசுக்கு பொசுக்க நல்லவனா மாறக்கூடாது. அண்ணனுக்கு ஆட்டு வீக் ஆகுது இல்ல? அட போயா, இந்த பாரு, உங்ககிட்ட எல்லாம் நல்லவனா வாழ்றது மட்டும் இல்ல, நல்லவன் நினைக்கிறதே தப்பா இருக்கியா? உங்களோட சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முத்தண்ணா, நீ நாளைக்கு அம்மனுக்கு விரதம் இருந்து ஏதாவது வேண்டுதல் கேளு, நடக்குதான்னு பாப்போம். இல்ல, நானும் தம்பி மகேந்திரனும் சேர்ந்து விரதம் இருந்தோம்னா ஒருத்தருக்கு கிடைக்கலனா கூட இன்னொருத்தர் கிடைக்கும்ல. 50-50? அப்போ ரெடி தானா? ஏங்க, நான் ஒரு முள்ள மாதிரி, அவன் ஒரு முடிச்சவுக்கி. நாங்கெல்லாம் வேண்டனா நினைச்சது நடக்குமாங்க? சாமின்னு சொன்னதுக்கு எப்படி உண்மையை சொல்றாங்க பாருங்க. அப்புறம் என்ன போட்டு வாங்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் இல்ல, எல்லாரும் அம்மனுக்கு சமந்தா. இந்த பிறவியில செய்யற பாவத்தை எல்லாரும் அடுத்த பிறவிக்கு தான் தூக்கிட்டு போக போறாங்க. அடுத்த பிறவியில உங்களால பாக்கணுமாடா? என்ன முத்தோண்ணா, பயமா இருக்கா? பயப்படாத, சொன்னது மட்டும் செய். அங்க என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கணுமா? தேவையில்லை, நடந்தா மட்டும் சொல்லு. சரி, அப்போ நாங்க போய் அதுக்கு ரெடி ஆகுறோம், கிளம்புறோம். மகேந்திரா, பாப்போலாம். வர்றேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்துருமா? அதை இவங்க செஞ்சிருவாங்களா? எனக்கு என்னமோ. வேட்டையார், அவங்க செய்வாங்க, செய்யக்கூடிய ஆளுங்க. பாப்போம். யோ முத்தனா, நீ என்னைய வேண்ட போற? வேற என்ன? அந்த தயிர் சாதமும் அந்த கார்ட்டூன் மண்டையும் ஒழியணும்னு வேண்ட போற? ஏயா, அவனுங்க ஒழிஞ்சிட்டானுங்கன்னா அப்புறம் வேண்டுதலை நிறைவேற்றினதை நாம அவனுகிட்ட எப்படியா சொல்றது? நீ என்னையா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? லூசு மாதிரி? இப்ப என்ன மாரியம்மனை சாட்சியா வச்சு சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணிட்டா வந்திருக்கிறோம் நாம? அவனு கிட்ட வந்து சொல்றானே, இருந்தானுங்கன்னா பாப்போம், இல்லனா ஏப்போம். உட்டு தொலைச்சிட்டு வாயா. அப்ப அவனுல நம்ம ஏக்க போறோமா? பாவையா அவனுங்க. சரி, உன்னோட வேண்டுதல் உன்னோட இஷ்டம். நான் என்ன தெரியுமா வேண்ட போறேன்? இன்னொரு தடவை நம்ம ரெண்டு பேரும் ஏர்ல பறக்கணும்னு வேண்ட போற. அதுல நீ அப்படியே போயிடணும், நான் மட்டும் தப்பிச்சுக்கணும். ஏ, அங்க என்ன வாய்ப்பாடு சொல்லிட்டு இருக்க? வாங்க, இதோ வந்துட்டு வந்துட்ட. அம்மா, உன்னை பார்க்கவே முடியாம போயிடுவேணும்னு நான் கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா என் கவலைக்கு மருந்தா நீயே இங்க வந்து எங்களுக்கு மன நிறைவான தரிசனம் கொடுத்துட்ட. இப்ப என் மனசுல இருக்கிற குறைய போக்க வேண்டியது உன்னோட கடமை. நான் எடுத்த காரியம்
பாதியிலேயே தடப்பட்டு நிக்குது. அத முழுசா முடிக்க நீதான் எனக்கு பக்க துணையா இருந்து அருள் புரியணும்மா. நாகக்கல்ல பத்திரமா கொண்டு போய் திரும்பவும் சித்தர்கிட்ட ஒப்படைக்கணும். அதை அடையணும்னு நினைக்கிற துஷ்ட சக்திகளை அழிக்கணும். எங்க ஊருக்கு வந்திருக்கிற ஆபத்தை முழுசா விளக்கணும். இது எல்லாத்துக்கும் நீதான் எனக்கு துணையா இருக்கணும். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னமும் இங்கே அடைஞ்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கு இங்கிருந்து வெளில போக வழிய காட்டுமா? அம்மாடி, நீ யாரோ எவரோ தெரியாது, ஆனா இங்கிருந்து பாக்குறப்ப அந்த அம்மணி உன் உருவத்துல புடவை கட்டிக்கிட்டு நேர்ல வந்த மாதிரி இருக்கு. நீ இங்கே இருந்து இந்த அம்மனை பாத்துக்க, அதான் இங்க எல்லாருக்கும் ஆசை. ஓ முகமும் இந்த அம்மனோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு. நீ அம்மன் மாதிரியே இருக்க. அதுவும் இல்லாம காணாம போய் திரும்பி வந்ததும் இந்த ஆத்தா உன் கையால தான் முதல் பூஜை ஏத்துக்கிட்டா. அப்படின்னா நீ இந்த ஆத்தாவுக்கு பிடிச்ச பொண்ணாதானே இருக்கணும். அப்படியெல்லாம் பிரிச்சு பேசாதீங்கம்மா. அம்மனுக்கு எல்லாருமே சமம்தான். நம்ம எல்லாருமே அம்மனோட குழந்தைங்க தான். அதனால இந்த அம்மன் இனி எங்கேயும் போகாம பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மா, ஒரு தடவை மாலை தவறுனா பரவாயில்ல, முடிச்சு சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனா ரெண்டு மூணு தடவை முடிச்சு சரியா போட்டும் அந்த அம்மன் எடுத்துக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆனா ஒரே தடவை நீ போட்டதும் அந்த அந்த அம்மன் ஏத்துக்கிட்ட. உன் கையால மாலை போட்டுக்கிறது அந்த அம்மனோட திட்டம் போல இருக்கு. உனக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்குமா? அம்மா, இது சக்தி வாய்ந்த தெய்வம்மா. கெட்ட எண்ணத்தோட இது பக்கத்துல கூட யாரும் நெருங்க முடியாது. தன்னை ஒருத்தன் களவாடிட்டு போறான்னு தெரிஞ்சும் அம்மன் அவனை அனுமதிச்சிருக்கான்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அன்னைக்கு அந்த திருடன் யாருங்கிறது தெரிஞ்சிடும். சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல காரணம் இல்லாம எதுவும் நடக்கறதில்ல. அதுவும் இந்த அம்மனோட அனுமதி இல்லாம அணு கூட அசையாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனால நடந்து முடிஞ்சத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காம இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கணும்னு எல்லாரும் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கங்க. இவங்க உங்க மகளாமா? ஆமா, இவ என்னோட ஒரே பொண்ணு. பேரு சக்தி. உங்க ரெண்டு பேர் முகத்தை பார்க்கும் போதே ரொம்ப பக்தியோட இருக்கிறவங்கன்னு தெரியுது. எங்களை பல பேரு பலவிதமா பூஜையெல்லாம் பண்ணலான்னு நல்ல குழப்பி விட்டுருக்காங்க. உங்களை பார்த்தா நெறிமுறையோட பூஜை செய்யறவங்கன்னு தெரியுது. உங்களோட வழிமுறைகளை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கம்மா. அதுல எல்லாம் என்னை விட கெட்டிக்காரி என் மகதான். அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதான் உங்க அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, கொஞ்சம் சொல்லி கொடுமா. தெய்வத்தை வழிபடுறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே அந்த காலத்துல தவம் பண்ணிட்டு இருந்த ரிஷிகள் முனிவர்கள்னு வேதம் படிச்சுட்டு அதுல எழுதி இருக்கிற மாதிரியே வழிபட்டுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நம்மளால கண்டிப்பா அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி எளிமையான முறையில சொல்றேன். வீடும் கோயிலும் வேற வேற இல்ல. நாம நம்ம வீட்டை எப்படி சுத்தமாவும் சுகாதாரமாவும் வச்சுக்கிறோமோ அதே மாதிரிதான் கோயிலையும் சுத்தமா வச்சுக்கணும். வீட்டுல நம்ம என்ன செய்வோம்? காலையில எழுந்ததும் வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுப்போம். அதுக்கப்புறம் நாமளும் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம். அதானே? ஆமா ஆமா ஆமா. இங்கேயும் அதே மாதிரிதான், தினமும் காலையில கோயில சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணிய கொண்டு வந்து அம்மனை குளிப்பாட்டணும். தினமும் பால் பன்னீர்னு செலவு பண்ணி சாமி கும்பிட வேண்டிய அவசியமே இல்ல. பச்சை தண்ணிய கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாலே போதும், அம்மன் அதையே சந்தோஷமா ஏத்துப்பா. ரொம்ப நன்றிமா. இனிமே அது மாதிரியே பண்ணிடுறோம்மா. சக்தி, கிளம்பலாமா? போலாமா. வா.
சராசக்தி சராசக்தி ஓம் சக்தி.